ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगे राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். ஹரே கிருஷ்ணா. இந்த மாதம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான ஒரு மாதம். ஜோதிடம் ஆன்மீகத்தில் ஒரு சம்பந்தம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் 4 வருடங்களுக்கு ஒரு முறை 13வது மாதம் வருது அப்படிங்கிறது தெரியும். ஜோதிடத்தில் நெருக்கமான உறவு இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக விஷயம் பயிற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 13வது மாதத்தை பற்றி தெரியும். ஆனால் நம்ம யாருமே எவ்வளவோ காலம் பள்ளிக்கூடத்தில் படித்தோம், அது படித்தோம், 13வது மாதத்தை பற்றி படித்ததே கிடையாது. இந்த புதுசாக இருக்கிற இந்த இந்த காலத்து இந்த தலைமுறையில் போய் இந்த 13th month அப்படின்னா யாருக்குமே தெரியாது. நம்மளை பைத்தியக்காரன் என்று சொல்வார்கள். ஆனால் சமஸ்கிருத பஞ்சாங்கத்தில் வேத பஞ்சாங்கத்தில் 13வது மாதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதத்துக்கு பேர் கூட கிடையாது. மல மாதம், மலினமான மாதம் என்று சொன்னார்கள். தேவையில்லாமல் வந்த ஒரு மாதம், அதிகப்படியானது, மலின மாதம். அப்போ அந்த மாதத்திற்கே ஒரு கவலை வந்து விட்டதாம். என்ன இப்படி? பகவானிடம் சென்று சரணடைந்த உடனே பகவான் அந்த மாதத்திற்கு புருஷோத்தம மாதம் என்று பேர் வச்சார். இந்த 13வது மாதத்துக்கு அந்த சாத்துர்மாசத்துக்கு நடுவில் இது வரும். 13வது மாதம் அதற்கு புருஷோத்தம மாதம் என்று பேர் வைத்தார். இந்த மாதத்தில் பகவான் கோவிந்தனை நிரந்தரமாக வழிபடக்கூடிய பக்தர்கள், அவருடைய நாமத்தை ஜபம் செய்பவர்கள், அப்புறம் பகவத்கீதை பாகவதத்தை படிப்பவர்கள், குறிப்பாக ராதாதேவியை வணங்குபவர்கள், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான அனுக்கிரகம் ஆசிர்வாதம் கிடைக்கும், அருள் கிடைக்கும் என்று பகவான் இந்த மாதத்திற்கு அனுக்கிரகம் செய்தார். நிறைய பக்தர்கள் இந்த மாதத்தில் வந்து தினமும் தவறாமல் நாமஜபம் செய்து பகவத்கீதையின் 15வது அத்தியாயத்தை படிப்பார்கள். 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் என்று பெயர் பகவத்கீதை. அதை படித்து இந்த மாதத்தில் வந்து அதிகமான அருள் தேடிக்கொள்வார்கள். அப்படி ஒரு சிறப்பான மாதம் இந்த புருஷோத்தம மாதம். அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி ஏகாதசி நாள், நல்ல ஒரு நாள். உங்களை மாதிரி 300 வைணவர்களை பார்த்ததே பெரும் பாக்கியம். கேமரா ஆன் பண்ணி வச்சுருக்கிற வைணவர்களையும் ஆன் பண்ணாமல் இருந்த வைணவர்களை எல்லாரையும் பார்த்ததில் பெரும் பாக்கியம். சரி, பகவத்கீ பாகவதம் முதல் காண்டம் முதல் அத்தியாயம் 9வது ஸ்லோகம். தத்ர தத்ராஞ்ச சாயுஷ்மன்
भवतायद्विनिश्चितं पुंसां एकान्ततश्रेयस् तन्न संशितुमर्हसि। அப்போ நைமிஷாரண்யத்தில் கூடியிருந்த அந்த ஆயிரக்கணக்கான முனிவர்கள் துறவிகள் அவங்கெல்லாம் சேர்ந்து சூத்த கோஸ்வாமி சூதர் ரோமஹர்ஷன சுத்தரின் மகனான சூதர் அவர்தான் எல்லாரை விட வயதில் குறைந்தவர். அவரிடம் கேள்விகளை எழுப்புகிறார்கள். ஐயா, உங்களின் வயது குறைவானாலும் அனுபவம் அதிகம், ஒரு வார்த்தை நான் திருத்தணும் என்று ஆசைப்படுகிறேன். நிறைய பேர் பெரியவர்கள் என்று மனதுக்குள்ளேயே நினைத்து கொள்வார்கள். நாம் பெரியவர்கள், அதை கூட நம்ம பார்க்கலாம். ஒரு 50-60 வயதை தாண்டினவங்க முன்னாடி நம்ம போயிட்டோம்னா உடனே நிறைய பேர் உபதேசம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். இந்த புதிய தலைமுறையில் இருக்கிறவங்களுக்கு இதனாலேயே வயதானவர்களை பிடிக்காது. உபதேசம் என்பது யாருக்குமே பிடிக்காது. அப்போ ஒரு 50-60 வயதை தாண்டினவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே உபதேசத்தை ஆரம்பித்து விடுவார். அவர்கள் உடனே ஆசிரியர் நிலையை அடைந்து விடுவார். இங்கே வந்து வயதால் மிக குறைந்தவர் சூதர், ஆனால் அவர் யாருக்கு உபதேசம் பண்ணுறாரு? அந்த ஆயிரக்கணக்கான ரிஷிகள் முனிவர்கள் துறவிகள் அவங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். இதுக்கு சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்குது. யார் முனிவர், யார் முனி, யார் துறவி, யார் ரிஷி, எல்லாம் ஒன்று கிடையாது. சில நேரத்தில் தவறுதலாக எல்லாருமே ஒன்று என்று நாம் நினைத்து கொள்கிறோம். மாணவன் முனிவன், ஆன்மீகத்தின் பயிற்சியை ஆரம்பித்தவர் முனிவர், அதன் விடை கிடைத்தவர் ரிஷி. திருமணம் வேண்டாம், இல்லறம் வேண்டாம், பணம் பொருள் எதுவும் வேண்டாம் என்று துறவரம் எடுத்தவர் சன்னியாசி. இதெல்லாம் ஒன்று கிடையாது. முனிவர் வேறு, ரிஷி வேறு, துறவி வேறு. இல்லறம் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், பணம் பொன் பொருள் எதுவுமே வேண்டாம் என்று தியாகம் செய்து துறந்து நடப்பவர் ஒரு துறவி சன்னியாசி. ஆன்மீகத்தில் ரொம்ப கடும் தவம் புரிந்து பயிற்சி எடுத்துக்கொண்டு ஆரம்பித்து பயிற்சி செய்பவர் முனிவர், அதன் விடை கிடைத்தவர் ரிஷி. ஆனால் ஒருத்தரைத்தான் இந்த எல்லா பேருமே பொருந்தும். ஒருத்தர் நம்ம பரம்பரையிலேயே இல்லைன்னா நம்ம புராணங்களில் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு எல்லா பொருள் பேருமே பொருந்தும். உங்களுக்கு பதில் தெரியுமான்னு நான் பார்க்குறேன். அவரை முனிவர் என்றும் ரிஷி என்றும் சந்நியாசி என்றும் துறவி என்றும் எல்லாமே சொல்லுவாங்க. யார் அவர், பதில் தெரியுமா பார்க்கலாம். ஆன்சர் தெரிஞ்சால் இதில் போடுங்க உங்கள் கரெக்டு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க ஆன்சரு, நாரதர். சரிதான். நாரதரை நாரத முனி என்றும் நாரதரை நாரத ரிஷி என்றும் அவர் ஒரு துறவி, எல்லாமே அவருக்கு பொருந்தும் நாரதருக்கு. இங்கே ஆயிரக்கணக்கான முனிவர்கள் துறவிகள் ரிஷிகள் எல்லாம் நைமிஷாரண்யத்தில் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள். அங்கே எல்லாருலேயுமே இளம் வயதுக்காரர் சூத்தர், அவரை தான் உட்கார வச்சுருக்காங்க சிம்மாசனத்தில். ஆசனத்தில் அவர் தான் குருநாதராக பேசிக்கொண்டிருக்கிறார், ஆச்சாரியராக. அதே மாதிரி தான் சுகதேவ முனிவர், சுக முனிவரும் அவங்கெல்லாம் ஒன்றாக கூடின பொழுது வயதில் குறைந்தவர் சுகமுனிவர். போய் உணர்வால மெச்சூரிட்டி, அதில் உயர்ந்தவர் தான் உயர்ந்தவர்கள். பொதுவாக நம்ம வந்து வயதில் நினச்சிருப்போம், அது தப்பு கிடையாது, அது நல்ல விஷயம் தான். வயதால் மூப்பு பிணி அடைந்தவர்கள் உயர்ந்தவர்கள், உயர்ந்தவர்கள் தான், சந்தேகம் கிடையாது. இருந்தாலும் அறிவாலையும் உணர்வு மெச்சூரிட்டியாலையும் உயர்ந்தவர்கள் தான் உண்மையான உயர்ந்தவர்.
நீங்கள் எவ்வளவு பேர் உடுப்பி போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. உடுப்பி கோயில் போயிருக்கீங்களா? உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் கோயில், அங்கே ஆச்சாரியராக ஸ்தாபனம் பண்ணவர் மத்வாச்சாரியர். அவருக்கு 11 வயது, பெற்றோர்களுக்கு நல்ல வயதாகிவிட்டது, அவருக்கு வயசு 11. அந்த மத்வாச்சாரியர் போய் தந்தையிடம் சொல்லுகிறார், 11 வயது இளைஞன் ஒரு குழந்தை போய் சொல்லுகிறது, அப்பா எனக்கு துறவரம் எடுக்க வேண்டும். உடனே அம்மாவும் அப்பாவும் தலையில் அடித்து கொண்டு அழுகிறார்கள். ஓ, நம்ம கூட ஒரு ராமச்சந்திரன் இருக்கார், ஐ எம் ஃப்ரம் உடுப்பி அப்படிங்கிறார். பெரிய பாக்கியம் செய்தவர்கள் நீங்கள், உடுப்பி ஊரில் இருக்கிறீங்க, நல்ல பெரிய பாக்கியம். அங்கே வந்து மத்வாச்சாரியருடைய அப்பா அனந்தேஸ்வரன் அப்படின்னு ஒரு கோயில், அதாவது உடுப்பி ஸ்ரீகிருஷ்ண மடத்துக்கு நேர முன்னாடி சந்திரமௌலீஸ்வர சுவாமி கோயில் இருக்குது, அதுக்கு நேர பக்கத்தில் அனந்தேஸ்வரன் கோயில் இருக்குது. அங்கே வந்து அவர் வந்து பூஜாரியாக சேவனம் செய்து, அர்ச்சகராக சேவனம் செய்து கொண்டிருக்கிறார் பூசாரி. இந்த 11 வயது குழந்தை நான் துறவரம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல அப்பாவும் அம்மாவும் அழுகிறார்கள், எங்களுக்கு நீ ஒரு பிள்ளைதான் உண்டு, நீ துறவரம் எடுத்துக்கொள்ள நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் அப்படி என்று ரொம்ப கட்டாயப்படுத்துகிறார்கள். அப்போ ஏன் நீங்கள் சம்மதிக்க, எங்களுக்கு ஒரு பிள்ளை தான் உண்டு, அந்த ஒரு பிள்ளையும் துறவரம் எடுத்தால் எப்படி, முடியாது. உடனே இந்த 11 வயது குழந்தை அனந்தேஸ்வரன் கோயிலில் கடினமான பிரார்த்தனை செய்கிறது. அந்த குழந்தை கடினமான பிரார்த்தனை செய்த பொழுது ரொம்ப ஆச்சரியமாக அந்த தாய் மறுபடியும் கர்ப்பிணி ஆகிறார், திவ்ய கர்ப்பம். ஏன்னா மத்வாச்சாரியாரின் பிரார்த்தனை. உடனே மத்வாச்சாரியார் பெற்றோர்களிடம் சொல்றாரு, 11 வயது குழந்தை சொல்லுகிறது, சரி நான் தனி ஒரு பையன்னால தானே நீங்கள் அனுமதி கொடுக்கல, இப்போ தான் அம்மா கர்ப்பிணி ஆகிட்ட, மறுபடி இனி ஒரு பிள்ளை பிறக்க போகுதே, எனக்கு துறவரத்திற்கு அனுமதி கொடுங்க. மறுபடியும் அப்பா அழுதுகிட்டு மன்றாடி கொண்டு அந்த குழந்தையின் காலில் விழுகிறார் அப்பா. அந்த 11 வயது மத்வா, அந்த குழந்தை பூர்ண பிரஜ்ஞா அவன் காலில் விழுந்து நீ போகாதப்பா என்று அழுகிறார். உடனே அந்த குழந்தை சிரித்து கொண்டு சொல்லுகிறது, தந்தை ஒருபொழுதும் மகனின் காலில் விழக்கூடாது, எப்போ விழலாம், மகன் துறவியாக இருந்தால் தந்தை காலில் விழலாம், நீங்கள் என் காலில் விழுந்ததுனால எனக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை போய்விடுது. ஆன்மீகத்தால் உயர்பவர்கள் வேற. பிரகலாதனும் துருவனும் உலகை ஆண்ட பொழுது 11 வயது 12 வயது பாலகர்கள், ஆனால் அவங்க அனுபவம் அறிவு உணர்வு வேற. அப்போ இங்கே வந்து நைமிஷாரணத்தில் அந்த முனிவர்களெல்லாம் ஒன்று கூடி சூதர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு இது சொல்லித்தர வேண்டும், அது எப்படி எளிமையான நடைமுறையில் எங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும், அது இந்த உலக நாங்கள் சும்மா கேட்கல, எங்களுக்காக இது கேட்கலை, உலகத்தார்க்கு அது நன்மை செய்ய வேண்டும் என்று கேள்வி எழுப்புகிறார். யார் உண்மையிலுமே ஆன்மீகவாதி? இந்த உலகத்தில் அவன் பெற்ற அருளை விட பல மடங்கு மற்றவர்களுக்கு விநியோகம் செய்பவன் உண்மையான ஆன்மீகவாதி. கிவ் மோர் தேன் யூ ரிசீவ்டு என்று சொல்வார்கள். நீ பெற்றுக்கொண்டதை விட அதிகமாக மற்றவர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். அது ரொம்ப ஆழமான ஒரு சித்தாந்தம். நம்மனால் அப்படி முடியுமா? நம்ம இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட அருளை விட அதிகமாக நாம் விநியோகம் செய்ய வேண்டும், அதுதான் உண்மையான ஆன்மீகம். அப்படி முனிவர்கள்லாம் ஒன்று கூடி சூத்தர்கிட்ட கேள்வியை கேட்கிறார். சரி, அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். ப்ராயேனல்பாயுஷசப்ய கலாவஸ்மின் யுகே ஜனாஹ மந்தா சுமந்த மதயோ மந்த பாக்யஹி உபத்ருதஹ. இந்த ஸ்லோகம் நம்மளை பற்றி சொல்லக்கூடிய ஸ்லோகம், நமக்கு பொருந்தக்கூடிய ஸ்லோகம். பாருங்கள், பாகவதம் எவ்வளோ விஞ்ஞானபூர்வமானது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் தெரிஞ்சுக்கலாம்.
பிராயேன அல்பாயுஷா, கலிகாலத்தில் இனி வரக்கூடிய காலத்தில் அல்பாயுசுக்களாக இருப்பார்கள். பிராயேன ஒரு 1960-70களில் வர எல்லாருமே 90 வயது 100 வயது வரை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நம்ம பாட்டன் பாட்டி தாத்தா ஒரு தலைமுறைக்கு முன்னாடி எல்லாம் உங்கள் ஒரு ஒருத்தர் வீட்டிலையுமே நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தாத்தா எவ்வளோ வயசு வரை இருந்தார், 95, 100, 102. சர்வசாதாரணமாக 90க்கு மேலே எல்லாரும் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு 60-70க்குள்ளே தான் ஒரு சராசரி மனிதனின் வாழ்க்கை. ஆனால் 5000 வருடங்களுக்கு முன்னாடி எழுதின பாகவதத்தில் சொல்லியிருக்கு, கலியுகத்தில் பிறக்கக்கூடிய மனிதனின் ஆயுள் குறைந்த, பாருங்கள் கிரிஜா அப்படிங்கிறவங்க மெசேஜ் போடுறாங்க, மை ஃபாதர் இன் லா இஸ் 97 இயர்ஸ் அப்படின்னு போடுறாங்க. இது வேற, சிலவங்க சந்தோஷமாக சொல்லுவாங்க, சிலவங்க கவலையோடு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா 100 வயசு இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷமாக, 100 ஆயிட்டுமே இருக்கிறாரே அப்படின்னு கவலையில் கூட சொல்லலாம். சரி, பிராயேன அல்பாயுஷ சபியா, கலிகாலத்தில் இன்னைக்கு இன்றைய தலைமுறை 60-72, அதுதான் சராசரி மனிதனின் வயது. ஆனால் 40 தாண்டினாலே சீக்கு வந்து விடுகிறது. ஆனால் இங்கே பாகவதம் என்ன சொல்லுகிறது, கலியுகம் இனி, பாருங்கள் தமிழ் செல்வி சொல்கிறாங்க எங்கள் பாட்டிக்கு 117 பாருங்க இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம வகுப்பில் இப்போ 370 பேர் இருக்கிறோம், யாருக்காவது கேரண்டியாக சொல்ல முடியுமா நான் 100 வரை இருப்பேன்னு? யாருக்குமே கிடையாது. இனி அப்படியே தப்பி தவறி நம்ம இருந்தோம், நம்ம அடுத்த தலைமுறையில் இருக்கிறவங்க நம்மளை அனுப்பி விட்டுருவாங்க சீக்கிரமாக. அப்போது கலிகாலம் அந்த பக்கம் போக போக 35, 33, 32 தான் மேக்சிமமாக இருக்கும் அப்படின்னு பாகவதம் கணிக்கிறது. அது உண்மை, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் பூப்படையும் வயது, இந்த மெச்சூரிட்டி ஆகிற வயது 10ஆம் வகுப்பு வரையெல்லாம் இருந்திருக்கு, 10, 11, 18 வயசு, 16 வயசு. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், 4ஆம் கிளாஸு படிக்கிற குழந்தைகள், பெண் குழந்தைகள், 3ஆம் வகுப்பு படிக்கிற பெண் குழந்தைகள், அப்படியே சுருங்கி வருகிறது அந்த வயது, அந்த ஆயுள் எல்லாமே. இது வந்து மிகப்பெரிய தோஷம். குழந்தை என்ன 10ஆம் வகுப்பு படிக்கிறான் அப்படின்னா, ஆனால் அவனை ஒரு சின்ன பையக்குள்ளே, கோணி பைக்குள்ளே தூக்கி போட்டு கொண்டு போகலாம், சைஸும் சின்னதாக தான் இருக்கிறாங்க. சில ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலிகாலத்தில் ரொம்ப குள்ளமாகி விட்டார்கள், ஹைட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் செருப்பு கிடக்கார ஏணி மாதிரி செருப்பை செஞ்சு கொடுக்குறான் ஒரு ஹைட்டுக்கா. பிராயேன அல்பாயுஷ சபியா, கலியுகத்தில் மனிதர்களின் இது. ஆனால் இந்த பாகவத ஸ்லோகம் 5000 வருடங்களுக்கு முன்னர் எழுதியிருக்கிறார்கள், அன்றைக்கு கணித்திருக்கிறார்கள் எப்படி இருப்பாங்க, வயது குறைந்து கொண்டே. பிராயம் பிராணன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மனிதனின் வயதை மூச்சை வச்சு தான் நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்க. மூச்சுக்காற்றை மெதுவாக, சுவாசத்தை மெதுவாக விட்டால் அவன் ரொம்ப காலம் வாழ்வான், சுவாசத்தை அதிகமாக விட்டால் ரொம்ப சீக்கிரம் இறந்து விடுவார்கள். பழைய மருத்துவர்கள்கிட்டெல்லாம் போனீங்கன்னா முதல்ல நாடி நரம்பை பிடித்து பார்ப்பாங்க, அந்த நாடியை பிடித்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக விரலை மூக்குக்கிட்ட வைப்பாங்க, நல்லா மூச்சு இழுத்து விட சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் தோளில் 2 தட்டெல்லாம் தட்டி, சரிப்பா போயிட்டு வா எல்லாம் சரியாயிடும் என்று நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுப்பார்கள்.
இன்னைக்கு போன உடனே அப்படி இல்லை. அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு அந்த மெஷினுக்குள்ளே எல்லாம் விட்டு கொஞ்சம் உயிர் பாக்கி இருந்து அந்த பில்லை காமிச்சு அதையும் எடுத்து விடுவார்கள். பிராணன் மூச்சு விடுவது மிக முக்கியம். அப்போ இந்த மூக்கு கிட்ட கையை வச்சுக்கிட்டு சொல்லிவிடுவார்கள், வேகமாக பிராணனை விட்டால் அந்த மூச்சு காற்றை சுவசித்தால் உயிரும் வேகமாக பிரிந்துவிடும், அதனால தான் கோபப்படக்கூடாது என்று சொல்லுகிறார். என கோபம் வரும்போது நல்லா கவனித்து பார்த்தோம்னா நம்ம மூச்சின் வேகம் அதிகமாயிடும். கோபம் அந்த வாழ்க்கையின் சூழலே அப்படி வேகமாகிவிட்டது. காலையில் சாப்பாடெல்லாம் எப்படி சாப்பிடணும் அதெல்லாம் வந்து கனவில் தான் இனி இந்த காலத்தில் நடக்கும். அப்படியே இலைக்கு முன்னாடி உட்காந்து அதை அழகாக பரிமாறி பக்கத்தில் அம்மாவோ யாராவது உட்காந்து அப்படியே காற்று வீசி கொண்டு ஊர்கதையெல்லாம் பேசி சிரித்து ஆன அதெல்லாம் எங்கே, பாதி வெந்தது பாதி வேகாதது எல்லாம் ஃப்ரிட்ஜில் கவர் கவராக வச்சுருக்குறாங்க. திங்கக்கிழமை ஒரு கவரு, செவ்வாய்க்கிழமை ஒரு கவரு எடுத்து சூடு பண்ணி. ஆயுர்வேதம் என்ன சொல்லுகிறது? உணவை சூடாக சாப்பிட வேண்டும் என்று ஆயுர்வேதம் சொல்லுகிறது. கலிகால மனிதன் என்ன செய்கிறான்? சூடாக்கி சூடாக்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். வாரத்துக்கு ஒன்றா சேர்ந்து சமைச்சு வச்சுருவாங்க. அப்போ இந்த கலிகால வாழ்க்கையின் கதி நம்ம மூச்சை ரொம்ப வேகமாக்கி விட்டது. பிராயேண அல்பாயுசபிய கலௌவஸ்மின் யுகேஜனாக. அடுத்தது மூன்றாவது வரிசை படிங்க. மந்தா சுமந்த மதையோ, எல்லாம் சோம்பேறிகள். சுமந்த மதையக, தவறான பாதையில் பிரயாணம் செய்யக்கூடியவர்கள், சரியான மார்க்க நிர்தேசம் சரியான வழிகாட்டிகள் இல்லை, வழிகாட்டுதல் கிடையாது. மந்த பாக்யக, எல்லாம் அன்லக்கி, அவங்களுக்கு எந்த லக்கும் கிடையாது. அப்படி உபத்ருத்தக, ஒன்றுமே இல்லைனாலும் டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. இது கலிகால மக்களின் குணங்கள். சோம்பேறிகள், அது நமக்கே பார்க்கலாம். இப்போ இந்த பிள்ளைகள் நம்ம அந்த பழைய சுறுசுறுப்பு கிடையாது, ரொம்ப சோம்பேறித்தனம், சோம்பல் அதிகமாகிவிட்டு அந்த சோம்பலுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையின் டிசைன் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உபகரணங்கள், ஒன்றுமே உடம்பு வேலை செய்யாமல் அப்படியே சாப்பிடணும். நாற்காலி கூட அப்படி சுற்றும் இப்படி சுற்றும், எல்லாம் சுற்றி சுற்றி வச்சுக்கலாம். அந்த நம்ம சோம்பேறித்தனத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம யந்திரங்களையும் கண்டுபிடிச்சு அப்படியே வாழ்க்கையை அதே மாதிரி வச்சுருக்குறோம். அது உற்சாகம் வேணும், ரொம்ப முக்கியம். இதெல்லாம் மனிதனை என்ன ஆக்குது? அவனுடைய வாழ்க்கையை சுகத்தை என்னன்னே தெரியாது, ரொம்ப கவலை. என்னன்னு தெரியலங்க, காலையிலிருந்தே ரொம்ப டிஸ்டர்ப், உபத்திரது எல்லாருமே டிஸ்டர்ப்டாங்க. அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி வேலை செய்கிற வீட்டுக்கு காலையில் போயிடணும், அது ரெண்டு குழந்தைங்க, அது பள்ளிக்கூடம் போகிற அந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் ஒரு 7-8 மணிக்கு நீங்கள் போயிடாதீங்க. கணவன் ஒரு சைடு பைத்தியக்கார மாதிரி ஓடிக்கிட்டு இருப்பார், மனைவி இன்னொரு பக்கத்தில், குழந்தைங்க வேறு, நாய்க்குட்டி இன்னொரு டைரெக்ஷனில் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த வீட்டில் ஒரே ஓட்டம்தான், நிம்மதியே கிடைக்காது. கண்ணதாசன் பாடின மாதிரி என்னைக்கு நிம்மதி? 6 அடி நிலமே சொந்தமட, அப்போ தான் நிம்மதியாக தூங்குறான். அதை வேற இங்கிலீஷில் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, ரிப், ரெஸ்ட் இன் பீஸ். நீ 70 வயசு வேற உனக்கு நிம்மதியாக கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலேயர்கள் சவக்கல்லறையில் RIP என்று எழுதி வைத்திருப்பார்கள், நிம்மதியாக நீ தூங்குப்பா அப்படின்னு. ஆனால் ஆன்மீகம் இப்போவே நமக்கு நிம்மதி எப்படி அடையலாம் என்று சொல்லி கொடுக்கிறது. சரி, அடுத்த ஸ்லோகத்திற்கு போகலாம். 11வது ஸ்லோகம். பூரீணி பூரி கர்மாணி ஸ்ரோத்தவ்யானி விபாகசஹ அதசாதோ அத்ரயத் சாரம் சமுத்ருத்யா மனிஷயா ப்ருஹி பத்ராய பூதானாம் ஏனாத்மா சுப்ரசீததி.
இப்போ அந்த முனிவர்கள் கேள்வி கேட்குறாங்க, சூத்தர்கிட்ட, ஐயா கலியுகத்தில் நமக்கு வயசே கிடையாது, இந்த கலிகால மக்களுக்கு இருக்கிறதே 60 வயது, சரி 70ன்னு வச்சுக்கோங்க, அதில் பாதியே தூங்கியே தீத்துருவான். சங்கராச்சாரியர் புகழ்பெற்ற ஸ்லோகம் சொல்லியிருக்கிறார், பாலஸ்தாவ கிரீடா சக்தா, குழந்தை பருவத்தில் விளையாட்டு 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 விளையாட்டு, தருணி ஸ்தாவல் தருணி மக்ன, ஒரு 15 வயதை தாண்டி விட்டால் கன்னியர்கள் காளையர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அட்ராக்ஷன். அதுக்கு பின்னாடியே கவிதையாக எழுதி மரத்தை சுற்றி சுற்றி காதல் பண்ணி பாட்டை பாடி அப்படி ஒரு 25-30 வயது வரை போய் விடுகிறது. அப்புறம் விருத்தஸ்தாவல் சிந்தா மக்னா, கொஞ்சம் வயதாயிடுச்சுன்னா யோசனை சிந்தனை 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 யோசிச்சுக்கிட்டே இருப்பான். தேனே பிரம்மணே கோப்பினஸ், எப்போதான் கடவுளை பற்றி யோசிப்பது. அப்போ அதே ஸ்லோகம் தான் இங்கே வந்து அந்த முனிவர்கள் கேட்குறாங்க சூத்தர்கிட்ட, கலிகாலத்தில் வயசு கம்மி, ஆனால் புராணங்கள் வேதங்களாக ஏகப்பட்டது இருக்குது, 4 வேதம், ஒரு வேதத்துலேயும் லட்சக்கணக்கான ஸ்லோகம், ராமாயணத்தில் 24,000, பாகவதத்தில் 18,000, ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எப்படித்தான் இதெல்லாம் படிக்க முடியும்? அப்போ எதை படிக்க வேண்டும் எதை படிக்கக்கூடாது எல்லாம் நீங்கள் வந்து சுருக்கமாக சொல்லித்தாங்க அப்படின்னு சூத்த முனிவர்கள்ட்ட இந்த முனிவர்கள் கேட்குறாங்க. அடுத்த ஸ்லோகம், சூத ஜானாசி பத்ரம் தே பகவான் சாத்வதாம் பதிஹி தேவக்யாம் வாசு வசுதேவஸ்ய ஜாத்தோ யஸ்ய சிகிர்ஷயா. சூத்த கோஸ்வாமி, சூத்த முனிவரே, மாபெரும் அருள் பெற்றவரே, எதற்காக கடவுள் தேவகியின் கருவறையில் பிறந்தார்? இது ஒரு நல்ல விஷயம். பாகவதம் நீங்கள் நம்ம எல்லாரும் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும், 18,000 ஸ்லோகம் இருக்குது. ஆனால் இந்த முனிவர்கள் 6 கேள்விகளைத்தான் கேட்டார்கள். அந்த 6 கேள்விகளுக்கு பதில்தான் இந்த 18,000 ஸ்லோகம். ஒரு கேள்வி நான் முதல்ல பார்த்தாச்சு, என்ன மனித வாழ்வின் குறிக்கோள்? இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், யார் வந்து வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அப்படின்னு எப்படி நிச்சயம் பண்ணுவீங்க? ஒருத்தர் வந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டார்ப்பா, எதை வைத்து சொல்வீர்கள் ஒரு மனிதன் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டான், அதன் அளவுகோல் என்ன, எதை வைத்து, ஹவு டு யூ மெஷர் எ மேன் இஸ் சக்சஸ்ஃபுல், ஒரு மனிதன் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்தான் என்பதை எதை வைத்து சொல்வீர்கள்? நம்ம எதை வச்சு சொல்லுவோம், எவ்வளவு வீடு கட்டியிருக்கிறான், எவ்வளவு இடம் வச்சிருக்கிறான், அவன் பேங்க்ல எவ்வளவு காசு இருக்கு, அதை வைத்து சொல்லுவோம், பணத்தை வைத்து சொல்லுவோம், பதவியை வைத்து சொல்லுவோம். ஆனால் இங்கே பாகவதம் என்ன சொல்லுகிறது, எவன் அமைதியாக ஆனந்தமாக நிறைந்த மனதுடன் நிம்மதியாக வாழ்ந்தான், அதை வைத்து அவன் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்தான். இப்போ பாருங்கள், நம்ம வகுப்பில் 400 பேர் இருக்கிறோம், எவ்வளவு பேருக்கு சொல்ல முடியும், ஐயா என் மனசில் வந்து ஒரு விதமான வேவலாதி ஆவலாதி பிக்கல் பிடுங்கள் ஒன்று நிம்மதியாக இருக்கிறேன், 100% கவலையற்ற வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எந்த பிரச்சனையும் சோர்வும் கவலையும் கிடையாது அப்படின்னு நமக்கு எவ்வளவு பேருக்கு சொல்ல முடியும்? ரொம்ப கஷ்டம். வேதங்கள் என்ன சொல்லுது, இந்த உலகத்தில் 2 மனிதன் தான் ஆனந்தமாக இருக்கிறான், ஒன்று ஒரு மிக தூய பக்தன், உயர்ந்த ஆன்மீகவாதி, இனி ஒருத்தன் பைத்தியக்காரன், அவனும் ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறான், ஏன்னா அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதுதான் உண்மையான சொத்து. குழந்தைகளை பிடிக்காதவர்கள் யாராவது உண்டா? எல்லாருக்கும் குழந்தைகளை பிடிக்கும், கொஞ்சுவாங்க கிள்ளுவாங்க, ஏன், அந்த குழந்தையின் மனதில் பொறாமை கோபம் இது எதுவும் கிடையாது, அதனால் அந்த குழந்தை வந்து எல்லாரையும் வசீகரிக்கிறது. மனித வாழ்க்கையும் அப்படித்தான், ஒரு ஊஞ்சல் மாதிரி, ஊஞ்சலை தள்ளி விட்டால் அது அப்படியே உயர்வாக போயிட்டு மறுபடியும் ஆரம்பித்த இடத்துல திரும்பி வந்துடும். அதே மாதிரி
நம்மளும் வாழ்க்கையை வாழ்ந்து உலகத்தில் எல்லாம் அனுபவித்து தெரிந்து இது ஒண்ணுமே நிரந்தரம் கிடையாது என்று சொல்லி டிரான்ஸ்பரன்சி சிம்பிளிசிட்டி எளிமையாக பொறாமை போட்டி கவலை எதுவுமே இல்லாமல் ஒரு குழந்தையை மாறி அழுகவும் சிரிக்கவும் தயாராய் அந்த ஊஞ்சல் ஆரம்பித்த இடத்துல திரும்ப வந்தார். டிரான்ஸ்பரன்சிக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில், அவ்வளவு தூய்மையாக திரும்ப ஆரம்பித்த இடத்துல அவன்தான் வெற்றி பெற்றவன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அதுதான் இந்த முனிவர்கள் கேட்குறாங்க. என்ன லட்சியம்? சரி, அந்த பரம்பொருளான கடவுள் ஏன் தேவகியின் கருவறையில் வெளிப்படையான? ரொம்ப நன்றி சார், வெளிப்படையான். அப்படியெல்லாம் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். 400 பேர் இருக்கிற இப்போ சத்சங்கத்தில், ஐயா நான் ஒரு திறந்த புத்தகம், என் வாழ்க்கையில் ரகசியமே கிடையாது, நான் ஒன்றுமே யார்கிட்ட இருந்து மறைச்சி வச்சது கிடையாது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? எல்லாம் வீட்டுக்குள்ளே 5 பேர் இருந்தால் 5 பேருக்கு 5 ரகசியம் வச்சுருப்போம். அப்படியெல்லாம் வாழ்ந்து விட முடியாது. ஆனால் தூய்மையான பக்தர்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த ஊஞ்சல் ஆரம்பித்த இடத்தில் அந்த குழந்தையின் வெளிப்படையான மனதை வந்து நம்ம வந்து அடைந்து விட வேண்டும். அப்போ இன்றைக்கி வந்து நம்ம 2 கேள்விகளை பார்த்துட்டோம். ஒன்று வாழ்க்கையின் லட்சியம், இனி ஒன்று ஏன் கடவுள் தேவகியின் கருவறையில் பண்ண. இனி 4 கேள்வி இருக்குது. இந்த கேள்விகளுக்கு சூத்த முனிவர் கொடுக்கும் பதில்தான் ஸ்ரீமத் பாகவதம் என்ற புத்தகம். சரி, மறுபடியும் இன்றைக்கு ஒரு நல்ல நாள், ஏகாதசி நாள், புருஷோத்தம மாதம், எல்லாம் நல்லபடியாக ஜபம் பண்ணுங்க. இன்றைக்கு வந்து நாம் கேள்விகளை எடுக்கவில்லை, வேறு சில அலுவல்கள். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா.